தெலங்கானா மாநிலம் அதிலாபாதில் சுமார் 56,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 வளர்ச்சி திட்டங்களுக்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். 2 நாள் பயணமாக தெலங்கானா சென்ற அவர் அதிலாபாதில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாலை, ரயில், மின்சாரம் ஆகியவற்றை முன்னிறுத்திய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி சாலை மேம்பாடு மற்றும் ரயில் போக்குவரத்தில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவோ வாக்களிக்கவோ பணம் பெறும் உறுப்பினர்கள் வழக்கின் விசாரணையில் இருந்து தப்ப முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இன்று இந்த தீர்ப்பை வழங்கியது. அதில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பணம் பெறுவது குற்றம் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். லஞ்சம் பெறுவது பொது வாழ்க்கையில் நேர்மையை சீர்குலைக்கும் செயல் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். அதே நேரத்தில் உறுப்பினர்களுக்கு விலக்கு அளித்து கடந்த 1998 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வால் அளிக்கப்பட்ட தீர்ப்பு முரணாக இருப்பதாகவும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் லஞ்சம் பெற்றால் விசாரணையில் இருந்து தப்ப முடியாது எனவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல்காந்தி மத்திய பிரதேச மாநிலம் குணா நகரில் இன்று தமது பாரத ஒற்றுமை யாத்திரை மேற்கொண்டார். நாடு முழுவதும் மக்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அவர் இந்த ஒற்றுமை யாத்திரையை நடத்தி வருகிறார். இந்த யாத்திரை இப்போது 2 கட்டத்தை எட்டியுள்ளது. அந்த வரிசையில் இன்று மத்திய பிரதேசத்தின் குணா நகரில் ராகுல்காந்தி யாத்திரை மேற்கொண்டார். அப்போது கூடியிருந்த மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தேச நலனுக்காக காங்கிரஸ் ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை நினைவு கூர்ந்தார். சண்டிகர் துணை மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் குல்ஜித் சிங் சந்து வெற்றி பெற்றுள்ளார். துணை மேயர் தேர்தலில் மொத்தம் 36 வாக்குகள் பதிவான நிலையில் குல்ஜித் சிங் 19 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் 16 வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். தேர்தலில் பதிவான வாக்குகளில் 1 வாக்கு செல்லாதது என அறிவிக்கப்பட்டது. பொதுமக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யும் நீங்கள் நலமா என்ற திட்டம் வருகிற 6ஆம் தேதி சென்னையில் தொடங்கப்பட இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 114 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். 12,653 பயனாளிகளுக்கு 656 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். மக்களின் குறைகளை கேட்டு நிதி நெருக்கடியிலும் திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகிற 6ஆம் தேதி நீங்கள் நலமா என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 3 கோடியே 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களின் அடிப்படை தேவைகளை தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் நிறைவேற்றி தருவதாக கூறினார். தருமபுரி மாவட்டம் சோகத்தூர் சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் தருமபுரி, சேலம், புதுக்கோட்டை, மதுரை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 600க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்று வீரத்துடன் காளைகளை அடக்கினர். ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி மகளிர் ஆரோக்கியம் தொடர்பான 2 நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை MOP வைஷ்ணவ் கல்லூரியில் தொடங்கியது. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு தொடர்பாக அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்ட மேயர் பிரியா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது பெண்கள் மத்தியில் ஆரோக்கியத்தை வலியுறுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்.